கார்த்திகேயன் அவங்களோட நடிப்புல இப்ப எல்லாருமே ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னா, சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள்முகன் நடிச்சு வெளிவர இருக்க படம் தான் டான் படம். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷனும் தயாரிச்சிருக்காங்க, அவங்களோட இணைந்து சிவகார்த்திகேயன் அவங்களோட எஸ்கே ப்ரொடக்ஷனும் தயாரிச்சிருக்கு. இவங்களோட கௌதம் மேனன், எஸ் ஜே சூர்யா, சமுத்திரகனி, சூரி, காளி வெங்கட், சிவாங்கி, முனிஷ்கந்த் சொல்லிட்டு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட இசையில் உருவாகியிருக்க இரண்டு பாடல்களும் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த படம் மார்ச் 25 வெளியாக இருக்கிறதா வந்துட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது RRR திரைப்படமும் மார்ச் 25 வெளியாக இருக்கிறதா, மே 12 டான் படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகும். எஸ்கே அவங்களோட படங்கள் அப்படின்னு சொன்னாலே இப்போலாம் வேற லெவல் தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அவரோட ஒவ்வொரு படத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் அவர் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் படத்தை சொல்லி ஆகணும். நெல்சன் திலீப் குமார் அவங்க தான் வந்துட்டு அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இப்போ இருக்கிற ஹீரோவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ இப்படி வளர்ந்து வர இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 100 crore கிட்ட வசூல் புரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் டாக்டர் படத்துக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாராலுமே ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னே சொல்லி ஆகும். கோவிட் டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலுமே வேறு லெவலில் பேசப்பட்டிருந்துச்சு. அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்தில் அப்படின்னே சொல்லி ஆகும். ஸோ இதனாலே இப்போ ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டான் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான கதை இருக்குது அண்ட் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து வேறு லெவலில் கலக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடே காத்துட்ருக்காங்க. இந்த படம் மார்ச் 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு அப்செட்டான ஒரு நியூஸ்னா RRR படம் ரிலீஸ் ஆக போகிறதால இந்த படத்தை தள்ளி வைக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இந்த படக்குழுவினர். அதனால மே 12 அதாவது சம்மரில் 12 மாற்றிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்கே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அப்செட்டான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். நீங்கள் சிவகார்த்திகேயன் அவங்களோட இந்த டான் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.